ஹாய் சில்ட்ரன், இன்னைக்கு ஆத்திச்சூடி கதை வரிசையில ஆறுவது சினம் கதை பார்க்க போறோம். ஆறுவது சினம்னா என்ன? கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும், அளவா கோபப்படணும், இல்ல கோபமே படக்கூடாது, அதுதான் இன்னைக்கு. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு கதை சொல்லவா? ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சான். நல்ல செம்ம ஜைஜாண்டிக்கா மெஜஸ்டிக்கா இருந்துச்சான். அதுதான் அந்த காட்டுக்கே ராஜா. ஒரு நாள் சிங்கம் என்ன படிச்சு, நல்லா வீட்டுல கட்டு கட்டுன்னு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுச்சு. நல்லா சாப்பிட்டோம், ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்து நெல்ல போய் படுத்து நல்லா தூங்கிடுச்சான். அப்படி தூங்கிடுச்சான். தூங்கிட்டு இருக்கும்போது அது மேல என்ன, அது மேல ஏதோ கூசுது அப்படின்னு கண்ணை மூடிச்சு பார்த்தா ஒரு குட்டி சுண்டலி அது மேல ஏறி 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 விளையாடிட்டு இருந்துச்சான். சிங்கத்துக்கு வந்துச்சே கோபம். ஏய் சுந்தரி, நீ இத்தனோண்டு ஒரு சுந்தரி, இவ்ளோ பெரிய காட்டுக்கே ராஜா நானு, நீ என் மேல ஏறி விளையாடுறியா, என்ன பண்ற பாருன அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டுருச்சான் சிங்கம். சுந்தரி பயந்து போயிடுச்சான். ஐயோ ஐயோ, என்ன மன்னிச்சுக்கோங்க ஐயா, நான் தெரியாம மேல ஏறி விளையாடிட்டு, என்ன மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு ரொம்ப கெஞ்சிச்சான். உடனே சிங்கம் அல்ல, வர கோபத்துக்கு நான் நசுக்கிறான் பாரு அப்படின்னு சொன்னான். தெரியாம பண்ணிட்டு இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சுக்கோங்க சிங்கராஜான்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினானே சிங்கம், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோபத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சுண்டலிய போன சொன்னான். சுண்டலி போயிடுச்சான். இன்னொரு நாள் சிங்கராஜா ஹாயா காட்டுல வாக்கிங் போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது ஒரு கால்ல வலை மாட்டிக்கிச்சான். ஐயோ, யாரோ வேடம் விரிச்சு வச்ச வலையில மாட்டிக்கிட்டோமே, போச்சு போ, நம்மளை கொண்டு போய் சர்க்கஸ்ல விட போறாங்க, ஹெல்ப் ஹெல்ப், யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சிங்கம் கத்துச்சான். அப்ப அந்த பக்கமா நம்ம எலியார் வந்துட்டு இருந்தாராம். ஐயோ சிங்கராஜா, என்ன அது வலையில மாட்டிட்டீங்க, இருங்க இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு விசில் அடிச்சதான். அடிச்ச உடனே டகட கட 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 நிறைய எலி வந்துருச்சான். எல்லா எலியும் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே, இந்த மாதிரி சிங்கராஜா வந்து வலையில மாட்டிட்டாரு, வாங்க வாங்க நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னே எல்லா எலையும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி கழிச்சு சிங்கத்தை வலையில இருந்து விடுவிச்சிட்டாங்களாம். சிங்கராஜா ரொம்ப சந்தோஷமாயிட்டா. ரொம்ப நன்றி எலியாரே, நீ மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா இந்நேரம் நான் மாட்டிட்டு இருந்திருப்பேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லிச்சான். அண்ணே எலி சொல்லிச்சான், சிங்கராஜா நீங்க மட்டும் அன்னைக்கு இந்த கோவப்படாம விட்டதுனாலதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், அதனாலதான் நானும் இன்னைக்கு உங்களை காப்பாத்த முடிஞ்சது, நான் தான் உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எலியும் தேங்க்ஸ் அனுப்பிச்சான். என்ன குழந்தைங்களா, கோவப்படாம ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுனால அன்பு காட்டுறதுனால எவ்வளவு நம்மளுக்கு திருப்பி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம வீட்டுல கூட சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம கோவப்படுறோம். உங்க போன் பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாலோ, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சேனலை மாத்திட்டாலோ, இல்ல உங்களை அதுல ஏறாத இதுல ஏறாத இந்த டாய் ஏன் எடுக்கிற அப்படி கேட்டாலோ உடனே கோவப்படுறீங்களே, ஏன் கோவப்படணும், எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க, உங்களுக்கும் நிறைய கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, எல்லாரும் இனிமே அன்பா இருப்பீங்க தானே.